காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடல்நலம் குறித்து நேரில் விசாரித்த முதலமைச்சர் நேற்று உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டது, இப்போது தீவிர சிகிச்சையில் உள்ளார் என செல்வ பெருந்தகை பேட்டி. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை கிண்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையான மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். முதலமைச்சர் MK Stalin EVKS இளங்கோவனை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்து அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டு அறிந்தார். அப்போது அமைச்சர் MK Subramanian, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை EVKS இளங்கோவன் மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நிலை நேற்று சற்று பின்னடைவு ஏற்பட்டது, இப்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சரும் நானும் நேரில் சென்று பார்த்தோம். தீவிர சிகிச்சையில் என்னென்ன மருத்துவ உதவிகள் அளிக்கப்படுமோ அதை அனைத்தையும் மியாட் மருத்துவமனை சிறப்பாக அளித்து வருகிறது. இளங்கோவன் மீண்டும் குணமடைந்து வந்து வரும் 9ஆம் தேதி சட்டமன்றத்தில் அவர் குரல் ஒலிக்கும். அவர் குரலை கேட்க தமிழக மக்கள் ஆவலோடு உள்ளார்கள். மீண்டும் மக்கள் பணிக்கு EVKS இளங்கோவன் திரும்புவார் என தெரிவித்தார். ஏற்கனவே மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அடிப்படையில் உடல்நிலை சற்று பின்னடைவு ஏற்பட்டு இப்பொழுது அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நானும் சென்று பார்த்தோம். அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் என்னென்ன மெடிக்கல் சப்போர்ட் மருத்துவ உதவிகள் அளிக்க முடியுமோ அனைத்தையும் மியாட் மருத்துவமனை சிறந்த முறையில் அளித்து வருகிறார்கள். அவர் மீண்டும் குணமடைந்து வருவார். வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்றம் கூட இருக்கிறது. சட்டமன்றத்தில் அவருடைய குரலை கேட்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் எல்லாம் அவளோடு இருக்கிறோம். மீண்டும் திரும்பி அவருடைய மக்கள் பணிக்கு திரும்புவார். மருத்துவர்களும் நல்ல முறையில் அவரை கவனித்து வருகிறார். ஏற்கனவே அவருக்கு பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்க. இப்போ கொஞ்சம் உடல்நல மூச்சு விட திணறல் ஏற்பட்டு அவருக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கிறார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அட்மிட் ஆகியிருக்காரு, நல்லா தான் இருந்திருக்காரு. நேற்றுக்கு வந்து திடீர்னு கொஞ்சம் ஒரு உடல்நிலையில் பின்னடைவு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தீவிர சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. நல்ல சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. நல்ல முறையில் அவர் மீண்டு வருவார் நம்பிக்கை உண்டாகும்.